எங்களை பொறுத்தவரையில் நாட்டிலே வாழக்கூடிய தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய பாரிய அட்டுழியங்கள் அடக்குமுறைகள் கொடுமைகள் எல்லாம் ஒழிய வேண்டும் என்று தான் நாங்கள் தேர்தல் நடத்தினோம் வெற்றி கண்டோம் இது மைத்ரியா மைந்தவா ரணிலா என்ற தனியார்கள் அடிப்படையில் பேசவில்லை கொள்கை அடிப்படையில் பார்த்தோம் ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கிறோம் இப்பொழுதும் ஆகவே இன்று மைத்திரியும் மைந்த பேசுகிறார் என்றால் அது பின்னணியிலே மீண்டும் தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு எதிரான செயல்பாடு முன்னெடுக்கப்படுமானால் அது உருவாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்பது தெளிவாக நாங்கள் உரிமையோடு குருவைக்கு விரும்புகின்றோம் அதை அடுத்து முக்கியமான பிரச்சனை இப்பொழுது பேசப்படக்கூடிய இந்த தேர்தல் முறை மாற்றம்தான் இருபதாம் திருத்தத்தின் மூலமாக தேர்தல் முறை மாற்றப்பட்டு அதன் மூலமாக சிறுபான்மை மக்களின் பிரதித்துவங்களுக்கெல்லாம் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு முறை வரப்போகின்ற சந்தேகம் நாடுகளுக்கு வாழக்கூடிய தமிழ் முஸ்லீம் மக்கள் மத்தியில் இருக்கின்றது பிரதான பிரச்சனை என்பது இந்த இருபதாம் திருத்த பிரச்சனை தான் இந்த கூட்டம் முடிந்த பிறகு உடனடியாக நாங்கள் அலரி மாளிகை செல்கின்றோம் அங்கே ஒரு அவசரமான கூட்டம் கூட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது அதிலே பிரதமர் அவருடன் நாங்கள் மூவரும் அதே போல் ஏனைய சிறுபான்மை கட்சி தலைவருடன் கொடி பேசி ஒரு தீர்மானம் வர இருக்கின்றோம் எங்கள் செய்தி அனுப்பப்பட்டிருக்கின்றது என்ன செய்தி செய்தி என்றால் இருபதாம் திருத்தம் சம்பந்தமான யோசனையை ஜனாபதி அவர்கள் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்ற கபினட் மந்திரிசபை அமைச்சரவை கூட்டத்திலே சமர்ப்பித்திருந்தார் அந்த சமர்ப்பிப்பை அப்படி ஏற்றுக்கொண்டால் அதன் அடிப்படையில் உடனடியாக பாராளுமன்றத்திலே இருபதாம் திருத்தம் நிறைவேற்றப்பட்டால் அதே நாள் இரவிலே பாராளுமன்றத்தை கலைப்பதற்கு ஜனாதிபதி உடன்பாடு தெரிவித்திருக்கின்றார் செய்தி வந்திருக்கின்றது அது அர்த்தம் என்னவென்றால் இப்பொழுது உடனடியாக நடைபெறக்கூடிய அந்த தேர்தல் என்பது இப்பொழுது அவளில் இருக்கக்கூடிய இந்த விக்கிதாசர முறையில் நடக்கும் என்ற அந்த ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது புதிய திருத்தம் எங்கள் மக்களை ஏற்புடையதாக நாடுகளுக்கு வாழக்கூடிய வடக்கிலே கிழக்கிலே மலையத்திலே மேற்கிலே வாழக்கூடிய தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு நியாயத்தை வழங்கக்கூடிய ஒரு முறையாக தான் இருக்க வேண்டும் என்று தெளிவாக இருக்கின்றோம்